ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய் சூர்யா. இங்கே நம்ம பார்க்க போகிற படம் வந்து வாழ்வு தொடங்குமிடம் நீதானே. இந்த படத்தில் வந்து ப்ரொடியூசரை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லணும், ஏன்னா அவங்க தான் ரொம்ப பரிச்சயமான முகம். நீலிமான்றவங்க ரொம்ப காலமாக வந்து சீரியலில் நடிச்சுட்டு வந்தவங்க தான் அவங்க. இப்போ அவங்க ப்ரொடியூசராக வந்திருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஜெயராஜ்ன்றவர். அவர் ஒரு புதுவிதமான இயக்குனர். இந்த படத்தில் இருக்க கேஸ்ட், அதாவது கேஸ்டிங் குழுனா நடிச்சவர்கள், இவங்க வந்து நமக்கு ரொம்ப பரிச்சயமானவங்கன்னே சொல்லலாம். ஸ்ருதின்றவங்க, அப்புறம் நிரஞ்சனான்றவங்க, இன்னொருத்து வந்து அஸ்ரத்ன்றவர். இவங்க மூணு பேர் வந்து இவங்க மூணு பேரை வச்சு தான் மெயினாக கதை கொண்டு போகிறாங்க. அதாவது இந்த படத்தில் வந்து என்னென்னா, நிறைய நேச்சுரலான ஒரு சம்பவம் இந்த வில்லேஜ் சைடில் நடக்கிற ஒரு இது தான். இந்த படமே, படம் ஃபுல்லாகவே இந்த வில்லேஜ் சைடில் நடக்கிற ஒரு விஷயத்தை தான் காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரி தான் இந்த படத்தை கொண்டு போகிறாங்க. என்னென்னா, இந்த படத்தில் வந்து எல்ஜிபிடின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற மக்கள் யார் யார் அப்படின்றத வந்து ஓப்பனாக காமிச்சிருக்காங்க. இதில் வந்து இஸ்லாம சமுதாயத்தில் இதை எப்படி எதிர்க்கிறாங்க, இதை எவ்வளவு இதுவாக பார்ப்பாங்க, இயல்பாக பார்க்குறாங்க, ரொம்ப இதுவாக பார்க்குறாங்க அப்படின்றத வந்து ஓப்பனாக சொல்லியிருக்காங்கன்னே சொல்லலாம். இதில் வந்து நல்ல நேச்சுரலான ஒரு விஷயங்கள், இந்த சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எல்லாமே இதெல்லாம் வந்து நல்ல ஒரு நல்ல இடத்த பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்து நல்ல மெசேஜும் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் மெயினாக வந்து என்ன எனக்கு பிடிச்சிருக்கு, அதை எனக்கு பிடிச்சது நான் சொல்கிறேன். என்னென்னா, ஒருத்தவங்க வந்து விரும்புகிற அது எல்லோருமே யூஸ்வலாக நடக்கிற விஷயந்தான். ஸோ இந்த லவ்ன்றது பொதுவாக எல்லாருக்கும் இருக்க ஒரு விஷயம், அது யார் மேலேனா வரலாம். இவங்க இந்த ஜென்டர் வந்து இந்த ஜென்டருக்கு தான் வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. அதை தான் இந்த படத்தில் வந்து மெயினாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. அவங்க எந்த பயமும் இல்லாமல் அதை ஓப்பனாக சொல்லியிருக்காங்கன்றது ஒரு பெரிய விஷயம். இந்த படத்தில் வந்து நிறைய கிராமத்து சப்ஜெக்ட் இருந்ததுனால என்னன்னு தெரியல, நிறைய நேச்சுரலான ஒரு விஷயங்கள், கடல் சார்ந்த இடத்த, அந்த பீச் சைடில் நடக்கிற ஒரு விஷயங்களை, இந்த போட்டில் போகும்போது நடக்கிற அந்த ரொமான்ஸ், இதெல்லாம் வந்து அந்த எல்ஜிபிடி பண்ணால் எப்படி இருக்குமோ அது வந்து அப்படியே காமிச்சிருக்காங்க. ஏன்னா நிறைய எதிர்ப்பு வந்து அதுக்கு வரும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த படத்தை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் தேட்டருக்கு போனீங்கன்னா அது வராது, ஏன்னா இந்த படம் தேட்டரில் வரல, ஷார்ட் ஃப்ளிக்ஸ்னு ஒரு ஓடிடி ஆப்பில் தான் வருது. ஓகேங்களா, ஓடிடி ஆப்பில் வந்தாலும் சரி, அதை வந்து நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்தமாரி படத்தை வந்து நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க, இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். ஓகேங்களா, இந்தமாரி நிறைய படத்தை பற்றி நம்ம பேசலாம், அதுக்கு வந்து ஓப்பன் மைக்கை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.